வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஐந்தாவது டி20 போட்டியில் இந்திய அணியானது 88 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றும் தொடரை கைப்பற்றியது. கடந்த 29ஆம் தேதி நடந்த முதலாவது ஆட்டத்தில் இந்திய அணி 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடர்ந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடந்த ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடந்த ஆட்டத்தில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றது. 4ஆவது ஆட்டத்தில் 59 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நடைபெற்ற 5ஆவது டி20 போட்டியிலும் இந்திய அணியானது 88 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஏற்கனவே 3 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை வென்ற நிலையில் கடைசி ஆட்டத்தில் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டது. ஹர்திக் பாண்டியா தலைமையில் இந்திய அணி களமிறங்கியது. அதில் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய இசான் கிசான் 11 ரன்களும் ஸ்ரேயா செய்யர் நிதானமாக விளையாடி அரை சதம் அடித்து 40 பந்துகளில் 64 ரன்களும் இளம் வீரர் தீபக் கிட்டான் 38 ரன்களும் அதன்பின் 20 ஓவர்களின் முடிவில் இந்திய அணியானது 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 188 ரன்களை எடுத்தது. அதன்பின் 189 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய ஜேசன் ஹோல்டர் அவர்கள் டக் அவுட் ஆகி வெளியேறினார். அதேபோல புரூக்ஸ் 13 ரன்களில் எடுத்தும் ஆட்டமிழந்தார். டெவன் தாமஸ் 10 ரன்களிலும் கேப்டன் நிக்கோலஸ் போரன் 3 ரன்களிலும் ரோமன் பவல் அவர்கள் 9 ரன்களிலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இந்திய பந்து வீச்சாளர்கள் தொடக்கம் முதலே சிறப்பாக பந்து வீசினர். சிம்ரன் ஹெட்மயர் மட்டும் தனியாளாக நின்று அரை சதம் கடந்தார். அதன் பின் 15.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியானது 100 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் தொடரையும் வென்றது. இந்த போட்டியில் மேலும் சிறப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் 10 விக்கெட்டுகளை சுழற்பந்து வீச்சாளர்கள் எடுத்தனர். ரவி பிஸ்னாய் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகள் எடுத்தார். துல்லியமாக பந்து வீசி பேட்ஸ்மேன்களை சிதறடித்தார். அதேபோல் 16 ரன்கள் விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளையும் எடுத்துள்ளார். அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் அவர்கள் தலா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். மேலும் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியானது ஓடிஐ தொடரையும் இழந்து தற்போது டி20 தொடரிலும் 4 போட்டியில் தோல்வியடைந்து தொடரையும் இழந்துவிட்டது. இதனால் போட்டி முடிந்து வெஸ்ட் இண்டீஸ் அணியினர் சோகமாகவே காணப்பட்டனர். மேலும் இந்த தோல்வி குறித்து வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் நிக்கோலஸ் போரன் பேசும்போது கூட வருத்தத்துடன் பேசினார். எவ்வளவு முயற்சி செய்தும் என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறியபடியே சென்றார். அது மட்டுமில்லாமல் இந்த தொடர் தோல்விகளுக்கு காரணமாக இந்த தொடரை இழந்ததற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் நிக்கோலஸ் போரன். இந்த செய்தியானது தற்போது கிரிக்கெட் உலகை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.